வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் கார்த்திக் குணசேகரன் ஆண்களுக்காக சேனல் மற்றும் கிளினிக்கல் டைரக்டர் பேசிகிட்டு இருக்கேன். கிட்டார் கற்றுக்கிறேன். இன்டர்நெட்டில் வந்து ஐசக் தாயல்னு ஒருத்தர் தமிழ் கிட்டார் லெசன்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அதை பார்த்து ஒரு சின்ன பாட்டு வாசிக்கலான்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா திட்டாதீங்க, குவைட்டாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க டாக்டர்னு மட்டும் சொல்லி விட்டுருங்க. குயிக்காக வந்து நம்ம டாபிக் உள்ள ஜம்ப் பண்ணுவோம். ஐசக் தாயில் தான் சொல்லுவார் ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து நான் பேச போகிற டாபிக் வந்து டிலே ஸ்ப்ரேஸ். விந்து முந்துதலுக்கு வந்து டிலே ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் வந்து விந்து முந்துதலுக்கு வந்து நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாமா? நான் மாத்திரைகளை பற்றி இன்றைக்கி பேச போகிறதில்ல, மாத்திரைகளை பற்றி இன்னொரு நாள் பேசுகிறேன். பட் டிலே ஸ்ப்ரேஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கல் அனஸ்தெடிக் ஸ்ப்ரேஸ். அனஸ்தெடிக்னா என்ன? ஒரு இடத்த வந்து அப்படியே மறுத்து போக வைக்கிறது தான் அனஸ்தெடிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒன்று க்ரீமாக வரலாம், இல்லை ஸ்ப்ரே ஃபார்மாகவும் வரலாம். ஸோ ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து ஆர் அதர் ஸ்ப்ரேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிக்னோகேன் அண்ட் ப்ரிலோகேன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு தான் அனஸ்தெடிக் ஏஜென்ட்ஸு. ஸோ இது வேரியிங் ஸ்ட்ரென்த்ஸ் வருது. ஓகே, ஸோ இது வந்து ப்ரீ பேக்கேஜாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு டிஸ்பென்சர் மாதிரி கொடுப்பாங்க. நோ, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்து அப்ளை பண்ணலாம். ஆணுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஷாஃப்ட்டு மொத்தம் அந்த தலைப்பகுதியிலையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா கொஞ்சம் மறுத்து போயிடும். சரி, நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான காரணம் விந்து முந்துதல் ஏற்படுறதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காரணம் என்னன்னா, அந்த ஆணுறுப்புடைய தலைப்பகுதி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, சரிங்களா? ஸோ பீனஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி விந்து முந்துதல் ஏற்படுது. ஸோ இந்த நம்பிங் நம்ம இந்த ஸ்ப்ரே போட்டு பண்ணிட்டு அப்புறம் உடலுறவு வச்சுக்கிட்டோன்னா, அந்த நம்பிங்னால அது மறுத்து போகிறதுனால நமக்கு வந்து அந்த டைம் வந்து நீடிக்கும்னு ஒரு தாட் இருக்கு. இது வந்து கரெக்டு தான். ஓகே, இதில் ஒன்றும் தவறு கிடையாது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு ரொம்ப மறுத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த செக்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? ரைட்டா, ஒண்ணுமே உங்களுக்கு வந்து ஃபீலிங் கிடையாது. ஸோ ஃபீலிங்கே இல்லாம நீங்க ரொம்ப நேரம் பண்ண முடியும். மேபி ஒரு 50 செகண்ட்ல எஜாகுலேட் பண்றது, 5 நிமிஷம் கூட நீங்க வந்து எஜாகுலேட் பண்ணலாம் தள்ளி. பட் அந்த 5 நிமிஷம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா? இல்ல, உங்க தாட் ஃபுல்லா எப்படி இருக்கும், பார்ட்னர் என்ஜாய் பண்ணுவாங்களா, பார்ட்னர் என்ஜாய் பண்ணுவாங்களான்றது மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பீங்க, சரியா? ஸோ அதுதான் அங்க இருக்கிற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இதுல என்ன ஏற்படலான்னா, அதாவது நீங்க ஸ்ப்ரே போட்டுட்டு அது வந்து உடனே அப்படியே நீங்க வந்து செக்ஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்ப்ரே வந்து உங்க பார்ட்னர் மேலேயும் படலாம். ஸோ உங்களுக்கு மருந்து போடுறது அவங்களுக்கும் மருந்து போடலாம். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, அப்படி நீங்கள் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிடுங்க, அந்த இடத்த வாஷ் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரே. ஏன்னா ஸ்ப்ரேயோட எஃபெக்ட் ஏற்கனவே வந்திருக்கும் ஆணுக்கு மேலே. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அந்த ஸ்ப்ரே வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து போகாது. ஒன்று, நீங்கள் க்ரீம் தடவுறீங்களோ ஸ்ப்ரே போடுறீங்களோ என்னவா இருந்தாலும், அந்த 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த நம்னஸ் வந்தப்புறம் நீங்கள் உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து அந்த நம்னஸ் இருக்காது. இல்லாட்டி இந்த ஸ்ப்ரேயோடைய தாக்கம் அவங்க மேலேயும் பட்டு உங்கள் பார்ட்னரும் கடைசியில் ஒன்றுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுல தவறுதல் இல்லை, பட் நிறைய யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப குறிப்பான கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன கீகல் எக்ஸசைசஸ், பாடி மைண்ட் ரெண்டுத்தையும் காம் பண்ணிக்கிறது, மெடிடேஷன், இதெல்லாம் தான் வந்து லாங் டேர்மில் இந்த பிரச்சனையை ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? நிறைய பேர் வந்து டாக்டர் மாத்திரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நான் யாருக்குமே தர்றதில்லை, ஏன்னா மாத்திரைகள் வந்து சில நாள் ஒர்க் பண்ணும், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒர்க் பண்ணாது,
அந்த டைம்ல ஐயோ மாத்திரை ஒர்க் பண்ணல இப்ப என்ன பண்றதுன்னு நினைச்சா வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றதுதான் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்ல ஹெல்ப் பண்ணும். பிளஸ் உங்க ஒய்ஃபுடைய கோஆப்ரேஷனும் இருந்தா, அதாவது அவங்களும் வந்து உங்களுக்கு இந்த முதல் பிரச்சனை இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் சில யூனோ மைண்ட் கண்ட்ரோல், சில பாடி கண்ட்ரோல் டெக்னிக்ஸ், தெரப்பிலாம் இருக்குது, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல். பட் அவங்களும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுடைய செக்ஸ் லைஃப் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். கமெண்ட்ஸ் இருந்தால் எழுதுங்க. நீங்களும் கிட்டார் கற்றுக்கோங்க, மியூசிக் கற்றுக்கோங்க, லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்.